வணக்கம் நான் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழில் நிகழ்ச்சியினூடாக இந்த காலை வேளையிலே அரிய பெரிய தலை அரிய பல தகவல்களை நீங்கள் அறிந்து வருகின்றீர்கள் இந்த இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சி உங்களுக்கு இயற்கை வழியிலே பயிர் செய்வதற்கும் எங்களுடைய வீட்டிலே நாங்கள் எவ்வாறு எந்தவித ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துவதனாலே ஏற்படுகின்ற தீமைகளை தவிர்த்து கொண்டு எவ்வாறு நாங்கள் பயிர் செய்யலாம் என்கின்ற முறைகளை அறிவதற்கும் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இங்கே இந்த மிதி எரு தொடர்பான விடயங்களை நான் கடந்த நாட்களிலே கூறியிருந்தேன் இந்த மிதி எரு என்பது என்ன என்பதை முதல் உங்களுக்கு நான் தெளிவாக கூறுகின்றேன் இந்த மிதி எரு என்பது உண்மையில் கால்நடைகளை அது ஆடுகளாக இருக்கலாம் மாடுகளாக இருக்கலாம் முக்கியமாக ஆடு மாடு தான் இதற்கு பொருத்தமானவை ஆடுகளாக இருந்தாலும் மாடுகளாக இருந்தாலும் சரி அவற்றை நாங்கள் பயிர் செய்கின்ற நிலத்திலேயே அடைப்பதன் மூலம் அல்லது கட்டுவதன் மூலம் அவற்றினுடைய சாணம் மற்றும் சிறுநீரை நேரடியாக நிலத்திலே விழ விழச் செய்து அவ அவை அவற்றை மண்ணோடு கலந்து நாங்கள் பயிர் செய்வது பயிர் செய்வதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு முறைதான் நாங்கள் கூடுதலாக நிச்சயம் செய்பவர்கள் இதனை பெருமளவிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றியும் உங்களுக்கு இந்த இடத்திலே நான் கூற இருக்கின்றேன் உண்மை நெல்வயல்களை செய்பவர்கள் தங்கள் கூடுதலாக வன்னி பெருநில பரப்பிலே அதிகளவான மாடுகளை பட்டியாக வளர்க்கின்றவர்கள் இந்த முறையை பயன்படுத்தி வருகின்றார்கள் என்னென்று சொன்னால் ஒரு ஒவ்வொரு வருடனும் ஒவ்வொரு வரும் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட கால்நடைகளை வைத்திருக்கின்றார்கள் சில இருநூறு முந்நூறு கால்நடைகளை கூட வைத்திருக்கின்றார்கள் இப்போ அங்கே கூடுதலாக இரண்டு போகங்களிலே பயிற்சிகை இடம்பெறும் ஒரு போகத்திலே காலப்போகத்திலே பயிற்சிகை இடம்பெற நிச்சயை நடைபெற்று முடிந்ததன் பின் அறுவடையின் பின் அவர்களுக்கு ஒரு கால இடவழி கிடைக்கும் சில சில இடங்கள் மானாவரி தரைகள் என்று சொல்வார்கள் மலையை நம்பிய பயிற்சிகையாக இருக்கும் ஒரு போகம் மட்டும் பயிற்சிகை இடம்பெறும் இவ்வாறு மாடுகளை வைத்திருப்பவர்கள் என்ன செய்வார்கள் அறுவடையின் பின் தங்களுடைய மா கால்நடைகளை தங்களுடைய வயல்களை நோக்கி கொண்டு செல்வார்கள் அங்கே வயல்களிலே குறைந்தளவான மாடுகளை வைத்திருப்பவர்கள் கட்டைகள் என்று சொல்வார்கள் கா காட்டிலே வெட்டப்படுகின்ற கட்டைகளை இடித்து அதிலே தங்களுடைய மாடுகளை கட்டுவார்கள் ஒரு இருபது முப்பது மாடுகள் என்றால் இலேசாக அந்த மாடுகளையும் கன்றுகளையும் அங்கே கட்டுவார்கள் அவ்வாறு கட்டி கட்டுவத கட்டியதன் பின் கட்டிவிட்டார்கள் என்றால் இரவிலே பகல் வேளையிலே அவற்றை அவற்றை மேய்வதற்கு விடுவார்கள் இரவிலே அவை அந்த இடத்திலே நேரடியாக சாணத்தையும் தங்களுடைய மாட்டுச் சிறுநீரை நிலத்திலே இடும் இவ்வாறு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரே இடத்திலே அந்த கால்நடைகளை கட்டுவார்கள் அவ்வாறு கட்டியதன் பின் அங்கே நிலத்திலே நன்றாக இரு மற்றும் சிறுநீர் என்பவை நிலத்தோடும் மண்ணோடு கலந்திருக்கும் இதன் பின் அவர்கள் அந்த இடத்தை மாற்றுவார்கள் அந்த அங்கே இடிக்கப்பட்ட கட்டைகளை இன்னொரு இடத்துக்கு பிடுங்கி இடித்ததன் பின் நாட்டியதன்பின் அதிலே மாடுகளை பிடித்து கட்டுவார்கள் மிகவும் கடின உண்மையேல் இந்த இதை இந்த இதனுடைய நன்மைகளை அந்த பொருளாதார தடை காலத்திலே மனத வாழ்வதற்கும் தங்களுடைய விவசாயத்தை மேற்கொள்வதற்கும் பெரும் பெறுவதற்கும் அங்கே அவர்கள் ரசாயன உள்ளூடுகள் கிடைக்காத காலத்திலே இதனை பயன்படுத்தி வெற்றி கண்டார்கள் மிகவும் பிரயோசனமாக இருந்தது இவ்வாறு அனைவருமே தங்களுடைய மாடுகளை தங்களுடைய வயல்களை நோக்கி கொண்டு சென்று ஒவ்வொரு இடமாக கட்டுவார்கள் அங்கு ஒரு வாரத்துக்கு கட்டியதன் பின் இன்னொரு இடம் சிறிது ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வயல்கள் என்று சொல்வார்கள் வயல்களுக்குள்ளே எரிவை கட்டியதன்பின் அவற்றை அந்த நேரம் எரிபொருள் குறைவாக இருந்தது எரிபொருள் தட்டுப்பாடாக இருந்தது தங்களுடைய மாட்டு கலப்பைகளை பயன்படுத்தி ஏரினை பயன்படுத்தி மாட்டாலே அந்த நிலத்தை உழுது விடுவார்கள் அங்கே அந்த நிலத்திலே கிடைத்த எரு மண்ணோடு கலந்து விடும் ஆகவே இதை இதை செய்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு கிட்டத்தட்ட அவர்கள் பயிர் செய்வதற்கு மூன்று அல்லது நாலு ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் வரை செல்லும் இரண்டாவது போகம் செய்கின்ற போது ஆகவே அவை மண்ணோடு கலந்து உக்கி மிகவும் மிகவும் அதாவது பயிர்களுக்கு கிட போஷணையாக கூடிய ஒரு நிலையை அடைந்துவிடும் எனவே இந்த மிதி எருவை இவ்வாறு ஒரு முறை இன்னொரு முறையிலே அதை கட்டுவார்கள் அதை பற்றி நான் நினைவேற நாளிலே கூற இருக்கின்றேன் எனவே இவ்வாறு கட்டி அவர்கள் அந்த தங்களுடைய வயலை வளப்படுத்தியதன் பின் அவர்கள் பயிர் செய்கின்ற போது மிகச் செழிப்பாக இருந்தது அந்த நேரத்தில் அவர்கள் ரசாயன பசலைகள் எதையுமே எதையுமே பயன்படுத்தாத தங்களுடைய பயிர் செய்கை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் எனவே தொடர்ந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து பார்த்து கொண்டிருங்கள் இன்னும் இந்த மிதி எருவையின் கட்டுகின்ற முறையிலே இன்னும் ஒரு உத்திமுறையினை கையாண்டார்கள் அதனை பற்றி இனிவர நாளிலே கூற இருக்கின்றேன் நன்றி வணக்கம்